அல்லாஹ் தஆலாவினுடைய அருளை கொண்டு புனிதமான பூமி மக்காவுக்கு வந்து காபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்ததோடு, குறிப்பாக அவனுடைய மார்க்கத்தை நமக்கு எத்தி வைத்த அடையாளங்களையும் அந்த வரலாற்று புருஷர்களையும் அவர்களுடைய வரலாறுகளையும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்கியிருக்கிறான். எனவே அதில் நாங்கள் இன்றைய நாள் இப்பொழுது வந்திருக்கிற இடம் வந்து ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய பள்ளிவாசல். செவத்துக்கு பின்னாடி அவனோட மக்பரா இருக்கு. அவங்க இங்கதான் என்ன செஞ்சுக்கிறாங்க, அடக்கம் பெற்றிருக்கிறாங்க. அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று சொல்லக்கூடியவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சாச்சாவின் மகன். அப்படின்னா சித்தப்பா, அப்படியே இல்லையா? சித்தப்பாவுடைய மகன் தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுன்றது அவரு தான். நம்ம சில வேளை வந்து ஹதீஸ்களில் குர்ஆனுடைய விளக்கங்கள் பயான்கள் கேட்குற நேரத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்களே அவர் தான் இவர். சரி, ஏன் இவர் வந்து மார்க்கத்தில் ஒரு விசேடமானவர் என்று சொன்னால், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க குர்ஆனுடைய விளக்கத்தில் மிக தலை சிறந்தவர்களாக இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பேர் தான் ரஈசுல் முஃபஸ்ஸிரி, தப்சீருடைய உலமாக்களின் தலைவர் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர். தப்சீர் என்றால் குர்ஆனுடைய விளக்கம் இருக்கிறே, இந்த குர்ஆனுடைய விளக்கம் கொடுக்கிறதுல மிக சிறந்தவராக முதன்மையானவராக அறிவு கடலாக திகழ்ந்தவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் வந்து எந்த அளவுக்கு என்றா பெரும் பெரும் சஹாபாக்கள் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் இருக்கக்கூடிய மஜ்லிஸ்களில் கூட குர்ஆனுடைய விடயத்திலே ஏதாவது ஒரு சந்தேகங்களோ அல்லது குர்ஆனுடைய விடயத்திலே ஏதாவது ஒரு விளக்கங்களோ தேவைப்படுமாக இருந்தால் அவங்க கூட என்ன செய்வாங்க, ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள கேட்பாங்க. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு அவ்வளோ விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. இதற்கு காரணம் ஒரே ஒரு சம்பவம் தான், ஒன்றுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேடமான சில ஹாதிம்கள் இருந்தான். நபி அவங்களுக்கு என்னது அனசிபுன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய பணிவிடை செய்யக்கூடியவங்களா இருந்தான். அதுல ஒருத்தர் தான் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சாச்சட மகன். அப்ப சிறிய வயசு 8-10 வயசுல இருந்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து நபியுடைய தேவை உணர்ந்து பணி செஞ்சாங்க. இப்போ நம்ம சில பேர் வந்து ஒருத்தர் பணியால் வச்சிருந்தா அவருக்கு ஆர்டர் போடணும், நீ அதை செய் இதை செய், இத்தனை மணிக்கு இது வேணும், இத்தனை மணிக்கு எனக்கு இது தரணும் வந்து ஆர்டர் போட்டுக்கொண்டே இருக்கணும். அப்படியே இல்லையா? இவங்க அப்படி இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தேவை உணர்ந்து கடமை செஞ்சாங்க. எந்த அளவுக்குண்டா உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய நேரம் எழும்புறாங்க. எழும்பி தஹஜ்ஜத்துக்கு போதும் தன்னுடைய வெளித்தேவைகளை முடிப்பதற்காக வெளித்தேவைகளை முடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் போகலாம். போய் வெளித்தேவைகளை முடிச்சு போட்டு அவங்க தண்ணீரை தேடுறாங்க, தண்ணியை காணும், தண்ணியை மறந்துட்டாங்க. அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம், அந்த இரவு தஹஜ்ஜத்துடைய நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ எழும்புவாங்க, அவங்களுக்கு எப்போ தண்ணி தேவைப்படும் எல்லாத்தையும் உணர்ந்து வச்சிருந்த அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த தண்ணீர் புகழையோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் நிற்கிறாங்க. நபி அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு துவா வந்து, நபி அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு துவா வந்துச்சு, யா அல்லாஹ் இந்த வாலிபனுக்கு நீ மார்க்கத்தினுடைய குர்ஆனினுடைய விளக்கத்தை வழங்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சா. உள்ளத்தால வந்துச்சு துவா, வேறொரு பக்கத்தால வரது சும்மா சாதாரணம், அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் சொல்லிட்டு போறது வேற, அதுவும் துவா தான். ஆனா உள்ளத்தால உணர்ந்து அந்த நேரத்துல என்னுடைய தேவை அறிந்து இவர் எனக்காக பணி செய்கிறாரே என்ற உணர்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே வந்து அவர்கள் அந்த இடத்திலே துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுப்பாயாக என்று துவா செஞ்சதுனால தான் ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவ்வளோ பெரிய விளக்கசாலியாக அறிவு கடலாக. எந்த அளவுக்கு நாங்க நீங்க இன்னும் மார்க்கத்தை பின்பற்றதுக்கு காரணமும் அவங்க தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹதீஸ்களை எடுத்து குர்ஆனுடைய விளக்கங்களை எடுத்து இன்னைக்கு எத்தனையோ தப்சீர்கள் எழுதிக்கிறாங்க. அவர் எழுதின எத்தனையோ கிதாபுகள் இந்த லைப்ரரியில் இருக்குது, இது பக்கத்தில் ஒரு லைப்ரரி தான் நூலகம், இதுல இருக்குது எத்தனையோ கிதாபுகள் இருக்குது, அவங்க எழுதிய கிதாபுகள். அவங்களோட விளக்கம் எந்த அளவுக்குண்டா அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை தான் அவர்களுக்கு பின்னால வந்த ஏனைய இமாம்கள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க.
அதுக்கு பின்னால வந்த மதுஹபுடைய இமாம்களா இருக்கலாம், அதுக்கு பின்னால வந்த முஹத்தித்தீங்களா இருக்கலாம், ஃபிக்ஹ் துறையில இருக்கக்கூடிய ஏனைய இமாம்களா இருக்கலாம், எல்லோருமே அப்போ ஓகே. ரெண்டாவது கருத்துக்கு இடம் கிடையாது. கருத்து முரண்பாடுகள் மார்க்கத்தில் இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்படிப்பட்ட கருத்து முரண்பாடுகள் வார நேரத்திலும் கூட அது ஹசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்று வந்துட்டா அதுல ரெண்டாவது கருத்துக்கு என்ன இடமே கிடையாது. அப்படிப்பட்டவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ஒரு கடைசியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்க விளக்கத்தை கண்டு கண்ணீர் வடிச்சான். ஒரு சம்பவம் இருக்குது. எப்படியா? குர்ஆன்ல இறக்கப்பட்ட சூராக்கள்ல கடைசியாக இறங்கிய சூரத்துக்கு ரெண்டு இஃத்திலாப் இருக்கு. ஒன்று அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் என்ற ஆயா. இன்னொன்று இருக்குது இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வரஅய்த அன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. இந்த வசனம் தான் இறக்கப்பட்டதுன்னு கருத்து இருக்குது. ஏன்னா அது பத்து மக்கா வெற்றி கொண்டதுக்கு பின்னால் இறக்கப்பட்ட வசனம். ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு, அதுக்கு பின்னால் ஹிஜ்ரி ஒன்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிட்டாங்களே. எனவே இந்த இந்த சம்பவத்தை வச்சு என்ன நடக்குதுன்னா இந்த ஆயத்தை இறங்கியாச்சு. இந்த ஆயத்தை இறங்கினா இப்ப சஹாபாக்கள் இப்ப யோசிக்கிறாங்க இதுக்கு என்ன விளக்கம். சூரா இதாஜா நஸ்ருல்லா அதுல அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ உங்களுக்கு வெற்றி வந்து விட்டது, மக்கள் சாறை சாறையாக மார்க்கத்தின் பக்கம் வருகிறார்கள். எனவே நபியே இதற்கு பின்னால் அவனை புகழ்ந்து கொண்டு இருங்கள் என்பதுதான் அந்த ஆயத்தினுடைய அர்த்தம். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க இதனுடைய யதார்த்தம் என்ன, இந்த வசனத்துடைய விளக்கம் என்னான்னு ஒவ்வொரு சஹாபாக்களும் கேட்ட நேரத்துல அந்த இடத்துல இருந்து சிறிய சஹாபியாரு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேர வாராங்க. யாரிடத்துல? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அப்துல்லா இப்னு அப்பாஸே இந்த ஆயத்துடைய விளக்கம் எனக்கு தேவை என்னன்னு சொல்லுங்க. யாரு கேக்குறது? பெரும் சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க இவர்கிட்ட. இவர் சொன்னாரு இந்த ஆயத்துல விளக்கம் என்னண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு மறைய போகிறார்கள் என்று சொன்னார். இதோட குர்ஆன் இறங்கி முடிஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உழைப்புக்காக இந்த பூமிக்கு வந்தார்களோ